சிம்மராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் பயந்துட்டோம். ஐயோ யோ யோ யோ, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் பயப்படாமல் செய்த காரியங்கள்லாம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் இது முன்னாடி வெற்றியாயிருக்கு. உங்கள் ராசியும் நீங்கள் பயப்படணுமா என்ன அப்படிங்கிற யோசனை பண்ணி பாருங்கள், நிச்சயம் பயப்பட மாட்டேன். இப்போ நம்ம பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை ரொம்ப யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் பயம் தானாக வந்துவிடும். அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய காலகட்டங்கள், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், இது மூணையுமே ரொம்ப சிந்திக்க வேண்டாம், தானாகவே இயல்பாக நடக்கும். அதை கோலை மட்டும் செட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான நீங்கள் நடைமுறையில் நடந்துருந்தால் போதும். நேராக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முன்னாடி போகிற, இந்த ஹோட்டலில் என்ன சாப்பாடு இருக்குன்னு ஒரு மனுஷன் நினச்சா போதுமா, அந்த மனசு வந்து அந்த மனசே அவரை கொண்டு போய் உள்ளே விட்டுடுமா. இதை பற்றி ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக நீங்கள் எண்ணங்களை வலுப்படுத்தினாலே போதும், நிச்சயம் வெற்றி கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.